அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தினும் கருணையும் சலாமின் உயிரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர்கள் மீதும், பாக்கியமற்ற சஹாபா பெருமக்கள், அவர்களை பின்பற்றிய ஒழிய தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், நம்முடைய ஷேகமார்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரரும் கிருபையும் நின்று நிறவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷாஹு தஆலா ஒரு சிறப்பான ஒரு ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானை நாம் அடைந்து இந்த ஆண்டு நம்முடைய வீடுகளிலேயே வழக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கிறான். அதை முஸ்லிம்களாக நாம் பொறுமையுடன் ஏற்று நாம் நம்முடைய இல்லங்களிலே துருவக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா இந்த முந்திய பத்திலே ரஹமத்துடைய பத்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். முந்திய பத்திலே ரஹமத்துடைய பத்தை நாம் அடைந்து விட்டால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முந்திய பத்தில் அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேளுங்கள், ரஹமத்தை கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினால் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அது நஃபிலான வழக்கங்களாக இருக்கட்டும், அது ஃபர்ரான கடமைகளாக இருக்கட்டும், உபரியான வணக்கங்கள் எது எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நான் ரஹமத்தை நாம் கேட்க வேண்டும். அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு இல்லசியா, எல்லா அமலும் அவனுக்கு உரியது நோன்பை தவிர என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவன் நோன்பை தவிர எல்லா அமலும் அவனுக்குரிய உண்டான நோன்பு வந்து ஃபைன்னஹு லி, அந்த நோன்பு வந்து எனக்கு உரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். வான் அஜிசாபிஹி, நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகையினால் இந்த நோன்புடைய மாண்புகளை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த நோன்பை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு சியாமு ஜின்னத்தின் என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு என்பது பாவங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் பாவம் செய்கிறானே, அந்த பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியது கேடயமாகத்தான் நோன்பு இருக்கிறது என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகினால் இந்த நோன்பை நாம் கண்ணியமான முறையில் நாம் நோன்புடன் நோக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதிலே முதல் நாளுடைய நோன்பை நாம் நோட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நாம் முதல் நாள் நோன்பை நோட்டிருக்கிறோம். அந்த நோன்பும் மிக நம்மை விட்டு நன்மையான விஷயங்கள் நம்மை விட்டு வெகு சீக்கிரத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றுதான் நாம் நோன்பு ஆரம்பித்திருக்கிறோம், ஆனால் இதற்குள் நாம் நுகர்த்தொகையெல்லாம் முடித்து விட்டு இப்போது நேரம் போய்கொண்டிருக்கிறது. நல்ல விஷயங்கள் நம்மை விட்டும் தூரமாய் கொண்டு இருக்கும். அதற்குன்னால் நாம் நல்ல முறையிலே இருக்கின்ற நேரங்களிலே அல்லாவிடத்திலே மன்னிப்பையும் அல்லாவிடத்திலே நம்முடைய ராமத்தையும் அவள் யக்காவையும் நாம் கேட்டு பெற வேண்டும் என்று இந்நேரத்தில் உங்களுக்கும் எனக்கு நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அவன் நோன்பு நோக்கின ஒரு நேரத்தில் நாம் ஒருவருக்கு தீய காரியங்களை பேசக்கூடாது, நன்மையான விஷயங்களை நாம் பேசுவதிலேயே முயற்சி செய்ய வேண்டும். நாம் நோன்பு தரக்கூடிய நேரத்தில் மிக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று கொரோனா நோயை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தர வேண்டும். அதே போன்று காய்ச்சல், எத்தனை விதமான காய்ச்சல் வருகிறதோ அந்த காய்ச்சலை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தர வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே பரக்கத்துக்காக வேண்டி நாம் கேட்க வேண்டும். எல்லா நிலைகளையும் உலக முஸ்லிம்களுக்காக வேண்டி, உலக மக்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய இறை இல்லங்கள் நம்முடைய சொர்க்கலோகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் நன்மாலையும் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகம் தான் நமக்கு பள்ளிவாசலாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் மிக சீக்கிரத்தில் திறக்கப்படுவதற்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு மோமின்களும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இந்த நோன்புடைய காலகட்டங்களில் அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய 144 தடையை நாம் மிக பேணிக்கு உள்ளவர்களாக நாம் அந்த தடையை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வீடுகளில் இன்பமாக மகிழ்ச்சியாக நாம்
அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்வதில் நாம் ஆர்வத்தை காட்ட வேண்டும். சீக்கிரத்தில் அல்லாஹ் நமக்கு நம்முடைய பள்ளிவாசலை திறக்கின்ற வரைக்கும் நாம் வீடுகளிலேயே நாம் நல்ல அமல்களை நம்மளால் முடிந்தவர்கள் நல்ல குர்ஆன் ஓத அதிகமாக ஓத வேண்டும். நாம் குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் நீங்கள் தஸ்பீஹ்கள் செய்யுங்கள். சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் கேளுங்கள். பாவத்திற்கு அவனை மன்னிப்பை கேளுங்கள். உலக முஸ்லிம்களுக்கு அமைதியை கேளுங்கள். உலக முஸ்லிம்களுக்காக எல்லா விதத்திலும் நீங்கள் வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் இறைவாயங்களை பாதுகாத்து விடு என்று கேளுங்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்த எல்லா மக்களுக்கும் எந்த நோயும் வந்துவிடக்கூடாது. கொரோனா நோயை விட்டும் யாரெல்லாம் புதுப்பிதமான வரக்கூடிய காய்ச்சலை விட்டும் புதுப்பிதமான வரக்கூடிய வைரஸ்களை விட்டும் முழுமையாக பாதுகாத்து விடு என்று நாம் கேட்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இறைவா நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு ராபத்தை நீ புரிந்து கொண்டமாக இருப்பாயாக. யாருடைய பாவங்கள் எல்லாம் இந்த ரமதானிலே யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கலோகத்தினுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறாயோ அதே போன்று யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து ஒவ்வொரு நாளும் யாருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த பட்டியலே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யாருக்கெல்லாம் சொர்க்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த பட்டியலில் எங்களை சேர்த்து சொர்க்கத்தை எங்களுக்கு வாங்கி சொர்க்கத்தை அணையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்க வேண்டும். மனிதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கின்ற பொழுது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த தரையும் இல்லை என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் சுஜூதிலே கொண்டு போய் நம்முடைய தரையை கொண்டு போய் பூமியிலே வைத்து நாம் சாஷ்டாங்கம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் எந்த தரையும் இல்லை. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தை நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் சாஷ்டாங்கம் செய்து அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டியும் உலக மக்களுக்காக வேண்டியும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா உங்களை என்னையும் இந்த ரமலானிலே அல்லாஹு தாலா அவன் ஏற்றுக்கொண்டு நல்ல அடியான ஆக்கி வைத்து நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவனாக நம்ம நோன்புகளில் குறைபாடுகள் இருக்குமே ஆனால் நம்ம நோன்புகளில் குறைபாடு இருக்குமே ஆனால் நாம் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களிலேயே குறைபாடு இருக்குமே ஆனால் நம்முடைய திக்ரிகளிலே குறைபாடு இருக்குமே ஆனால் நாம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் குறைபாடு இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய பேரலால் அல்லாஹ் மன்னித்து முழுமையான நன்மையை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று நாம் ஆதரவு வைப்போமாக. அல்லாஹ் நம்முடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து அவனுடைய பேரலால் முழுமையான நன்மையை நமக்கு என்றும் நமக்கு தந்தருவாளாக. உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் பாசம் உள்ளவர்களாக அவர் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக பதில் சஹாபாக்களை நினைக்கக்கூடியவர்களாக பெருமானாருடைய குடும்பத்தை நினைத்து நாம் ஸலவாத்துகளை ஓதி அவருக்கு நாம் ஈஸாவல் துஆ செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களும் ஷேகமாக நம்ம உஸ்தாதுமார்கள் நம்ம நண்பர்கள் அனைவர்களும் நினைத்து நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா அல் முடிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.